இந்த நித்யானந்தத்தை பற்றி சொன்னீர்களே, எனக்கு அவரை ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிற போது எப்படி இதையெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள், இப்போது அவர் அண்மையில் சொன்னது நாம் எல்லோரும் அறிவோம், நான் இந்தியாவில் கால் வைத்தால் கொரோனா ஓடி போய்விடும், இது எப்படி என்று கூட மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஒருவேளை இப்படி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஒரு கிருமியை விட இன்னொரு மோசமான கிருமி உள்ளே போனால் இந்த கிருமி செத்துப்படும். எனவே இந்த கொரோனா கிருமியை விட மோசமான கிருமியாக அந்த நித்யானந்தா இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனாலே தான் அவர் வந்த உடனே கால் வைத்த உடனே இது போய்விடும். வருகிற போது இந்த பூஞ்சை காளானை விரட்டுவதற்கு இன்னொரு கிருமியை அவர் அழைத்து கொண்டு வந்தால் நல்லது. இவ்வளவு ஏமாற்றுக்காரர்களை அதிர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் யாரை கதாநாயகன் என்று நாம் பிள்ளைகளுக்கு காட்டுகிறோமோ அந்த ராமர் எப்படி இருந்தார் என்று வால்மீகி சொல்லுவதிலிருந்து நான் சொல்கிறேன். இவற்றையெல்லாம் சொல்லுவது கூட எந்த ஒரு கடவுளுக்கும் எதிரானது அல்ல. நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறீர்கள், ஒரு மாயை. எப்படி ராமருக்கு ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ, கோயில் மட்டுமல்ல, கோயிலை விட சிக்கலானது அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த இமேஜ் பிம்பம் தான். ராமருக்கு ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருப்பதை போல சிவசங்கருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஒரு பிம்பங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பிம்பங்கள் உடைபடவே நான் கள்ள சாமியார்கள், கள்ள துறவிகள், ஏமாற்றுக்காரர்கள் என்று சொன்னேனே தவிர கள்ள இந்து சாமியார்கள், கள்ள இந்து மோசடிக்காரர்கள் என்று சொல்லவில்லை. மோசடிக்காரனுக்கு ஏது மதம்? எப்படி உலகத்தையெல்லாம் நேசிக்கிற மனிதர்களுக்கு மதம் இல்லையோ, அப்படி ஏமாற்றுகிறவனுக்கும் மதம் இல்லை. அவன் எல்லா மதங்களின் போர்வையிலும் வந்து மக்களை ஏமாற்றுகிறவன். இதோ நொண்டி நடக்கிறான், குருடன் பார்க்கிறான் என்று சொல்லுவதை விட பித்தலாட்டம் வேறு என்ன இருக்க முடியும்? அதுதான் உண்மை என்றால் ஏன் மருத்துவமனைகளை கட்டுகிறீர்கள்? இந்த மதத்தை யார் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவனை தப்பிக்க வைப்பதற்காக. அதோ அங்கே ஒருவன் இருக்கிறானே, ஏன் அவனை விட்டு விட்டாய் என்று கேட்கிறார். இவனை பிடித்தது போல அவனையும் பிடி என்று சொல்லாமல் இவனை விட்டுவிட்டு அவனை பிடி என்கிறார். ஜக்கி வாசுதேவின் சொத்துகள் கொஞ்சமாகவா இருக்கின்றன? எந்த சாமியாரின் சொத்து குறைவாக இருக்கிறது? நான் பெங்களூருக்கு ஒரு முறை போயிருந்தேன். அந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமம் என்று, அது ஆசிரமமா? அது அரண்மனையை விட பெரிதாக இருக்கிறது. வணக்கம், இது அரண்சை, நான் தேவபாஸ்கர். இன்று நம்முடைய நேர்காணலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுப வீரபாணியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஒரு மாதமாகவே நம்ம பல்வேறு இஷ்யூஸை தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அதையொட்டி பல்வேறு பள்ளிகளில் நடந்த பாலியல் வன்முறைகள் வந்து தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்தது. இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. அங்கே சிவசங்கர் பாபா அப்படின்ற ஒரு சாமியார் தொடர்ந்து பெண்களை தன்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காரு. பல்வேறு பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஎஸ்பிபி ஸ்கூல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஹராஸ்மெண்ட்டு, அதுக்கு கவர்மெண்ட் அதோட ஆக்ஷன் எடுத்திருக்கு. எங்கெங்கே நடந்திருக்கோ அதுக்கு ஆக்ஷன் நடந்திருக்கு. இதில் கடவுளின் பெயரை சொல்லி, தான் ஒரு கடவுள்ன்ற சொல்லி பெண்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியிருக்காரு. இதில் உங்களுடைய கருத்து? இது குறித்து நான் தனியாகவே ஒரு காணொலியை எங்கள் திராவிடம் ஒரு வலையொழியில கடுமையான கண்டனத்தோடு நான் பதிவிட்டிருக்கிறேன். இப்போது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும் பேசாமல் இப்படி ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற அட்டூழியங்களுக்கு யாரெல்லாம் காரணம் என்பதையும் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. நான் மக்களை குறை சொல்லுவதாக கருதக்கூடாது, ஆனால் இதில் மக்களுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. ஆன்மீகம் என்பதும் ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற மோசடிகளுக்கும் வேறுபாட்டை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் ஒரு விதத்தில் ஒரு துறவு நிலைதான். எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்தையே நேசிப்பது அந்த ஆன்மீகத்தின் அடிப்படை குணம் என்று சொல்லுகிறார்கள். ஆன்மீகம் என்கிற சொல் ஆன்மா என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. நான் அதற்குள் எல்லாம் போகவில்லை. பொதுவாகவே இந்த உலக நலம் நாடி தன் நலத்தை துறப்பது என்று வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் வள்ளுவர் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொன்னார். நீங்கள் கடவுளின் பாதத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். எதற்கென்றால் இந்த உலக பற்று விடற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் விடுவதற்கு அந்தரத்தில் நிற்க முடியாது. எனவே கற்பனையாக ஒரு கடவுளின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் என்றால் அதற்கு அடுத்த இடத்திற்கு போய் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின், கடவுள் மீதும் பற்று வேண்டாம் என்கிற இடமெல்லாம் வந்தார். எனவே இந்த உலக பற்றினை துறப்பதற்காக துறவியானோம், சாமியாரானோம், காவி உடை பூண்டோம் என்று சொல்லுகிறவர்கள்
உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் துய்ப்பதற்கு இந்த காவி உடையை கடவுள் வேடத்தை பயன்படுத்துகிறார்கள். நேர் எதிர்நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். எதற்காக அது என்று சொல்லப்பட்டதோ அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு முற்றிலும் நேர் எதிராக இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை மக்களும் உணர்ந்தாக வேண்டும். மக்களும் கூட மதத்திற்கும் மதத்தின் அடிப்படையிலான மோசடிகளுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை எப்படி உணர வேண்டும் என்பதற்கு நான் கார்ல் மார்க்ஸினுடைய புகழ்பெற்ற ஒரு வரியை எடுத்து சொல்கிறேன். எல்லோருக்கும் மதம் பற்றி கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார் என்று கேட்டால், ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார். அது ஒரு மக்களுக்கான ஒரு போதை என்று சொன்னார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை மட்டும் அவர் சொல்லவில்லை. அதற்கு முன்பாக இரண்டு வரிகள் இருக்கின்றன. மதத்தினுடைய உயர்ந்த தன்மைகளையும் கூட கார்ல் மார்க்ஸ் அதில் சொல்லியிருக்கிறார். அது 1843 அவர் எழுதிய ஒரு கட்டுரை. எதற்காக என்றால், ஹெகலின் தத்துவம் பற்றி ஒரு விமர்சனத்தை அவர் எழுதினார். அந்த விமர்சனத்தில் தான் அவர் எழுதுகிறார், ரிலிஜன் இஸ் அ சை ஆஃப் த அப்ரஸ்ட் கிரியேச்சர், இட் இஸ் ஆர்ட் ஆஃப் த ஹார்ட்லெஸ் வேர்ல்ட் என்கிறார். அது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஏக்க பெருமூச்சு, இதயமற்ற உலகத்தின் இதயம், மக்களுக்கான போதை பொருள் என்று மூன்று வரிகளை அவர் அடுக்கி சொல்கிறார். அடிப்படையில் அது என்னவாக இருக்கிறது என்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்கிற போது அவர்கள் நம்புவதற்கான ஒரு நம்பிக்கை தருகிற, ஆறுதல் தருகிற ஒரு ஏக்க பெருமூச்சு. இதயமற்ற இந்த உலகத்தில் இதயமாக அவர்கள் செய்து கொள்ளுகிற கற்பனை ஒரு வாழ்க்கை நெறி மதம். ஆனால் அது என்ன ஆகும் என்றால், அது ஒரு போதையாக ஆகிவிடும். எல்லாவற்றுக்கும் மதமே தீர்வு என்கிற எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அடிப்படையான. இதிலிருந்து நாம் பார்க்கிற போது மதத்தை தங்களுக்கான ஆறுதலுக்கான அமைதிக்கான ஓர் இடமாக கருதாமல், மதத்தை பற்றை அறுப்பதற்கு இந்த உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி என்று கருதாமல், அதன் பெயரால் மோசடி செய்கிறவர்களை நம்பி தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பாருங்கள், பத்மசேஷாத்திரி பள்ளியிலே கூட இதுதான் மிகச்சிறந்த பள்ளி என்கிற ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது, திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அவர்களை சார்ந்தவர்களால் அது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, நாடகங்களில், கதைகளில், பேச்சு வழக்கில். அந்த பள்ளிதான் உயர்ந்த பள்ளி என்பதாக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு மக்கள் அதில் மயங்குகிறார்கள். அதுவும் ஒரு போதைதான். அதே போல இந்த சிவசங்கர் போன்றவர்கள் தங்களை கடவுள் மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், காட் மேன் என்கிறார். ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து எப்படி வேறுபடுகிறான்? ரொம்பவும் சாதாரணமாக ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதை அவருடைய மொழியில் இல்லாமல் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். நம்மை போல உணவு உண்கிறார்கள் இல்லையா, மனிதர்களைப் போல கழிவுகள் இருக்கிறது இல்லையா, அப்படியானால் அவன் எப்படி கடவுள் என்று கேட்பார். மனிதனைப் போலவே உண்கிறான், மனிதனைப் போலவே கழிவுகளையும் இருக்கிறது என்று சொன்னால் அவன் எப்படி கடவுள் ஆவான் என்பார். இது கூட மக்கள் புரிந்து கொள்ளாமல் தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் இந்த சாமியார்கள் என்கிற பெயரில் உலவுகிறவர்களிடத்திலே விடுகிறார்களே, இவர்களிடம் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இதில் மக்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த சிவசங்கர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் முன்பு நான் மக்களோடு மதம் விட்டு பேசுவதற்காக சொல்கிறேன். உங்கள் மத நம்பிக்கை என்பதை நான் குறைப்படுத்தவில்லை, அது உங்களினுடைய சொந்த நம்பிக்கை. என்ன ஒரே ஒரு வேறுபாடு, பெரியார் சொன்ன அந்த ஒரு வரியில் அனைத்தும் அடங்கும். பெரியார் சொன்னார், பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. நீங்கள் பக்தியை உங்களினுடைய தனி சொத்தாக வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் பக்தியின் பெயரால் பொது ஒழுக்கத்திற்கு கேடு வருமானால் அது சரி செய்யப்பட வேண்டுமா இல்லையா? யாரால் முதலில் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் தாண்டி, யார் தங்களை உண்மையான பக்தர்கள் என்று கருதுகிறார்களோ, யார் தாங்கள் ஆன்மீக உலகில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்களோ, தங்கள் பக்தியை ஆன்மீக உலகத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கருதினால் அவர்கள்தான் இது போன்ற இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த சாமியார்கள் மீது முதலில் படையெடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. எஸ் சார், ஒரு பள்ளியில ஒரு குழந்தைகள போய் சேர்க்கிறாங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த ஸ்கூல் பத்தி தேடுவாங்க. ரெப்யூட்டட் ஸ்கூலா இருக்கா, அங்க என்ன கல்வி தராங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதான் நான் கருதுறேன். கடந்த ஆண்டு வந்து நித்யானந்தா கூட இருந்த ஜனார்தன் சர்மான்ற ஒருத்தர் வெளியே வந்து அவர் மேல பல அக்யூசேஷன்ஸ் வச்சாரு. என் பொண்ணை தடுத்துவாங்க, என் பொண்ணை வச்சுட்டு தரமாட்டாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அவரை ஒரு நேர்காணல சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குருகுல கல்வி முறையை வந்து நித்யானந்தா அங்க கொடுத்துட்டு இருக்காரு, பாரம்பரிய கல்வி முறையை நித்யானந்தா கொடுத்தாரு, எனக்கு அந்த கல்வி, என் குழந்தைங்க அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்க போய் சேர்த்தேன், பின்னாடி பார்த்தா நான் அந்த சர்க்கிள்ல அவரோட நெக்ஸஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொன்னாரு.
இங்க ஒரு வேற ஒரு கல்வியை தேடுறாங்களா மக்கள், ஒரு ஒரு சாமியார் கிட்ட இருந்து இல்ல பாரம்பரிய முறை இல்ல குருகுலம் முறை ஏதோ ஒன்னு தேடி போகும்போது இந்த மாதிரி சிக்கிறாங்களா? தேடல் தவறானதில்லை. நம்முடைய பிள்ளைகள் வெறும் பாடப்புத்தகங்களை படிக்கிறவர்களாக இல்லாமல் அறிவாளிகளாக இந்த உலகத்தின் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக வர வேண்டும் என்று கருதுகிற எல்லா பெற்றோர்களின் எண்ணமும் சரிதான். ஆனால் அதற்காக ஒரு பாடும் கிணற்றிலாக கொண்டு போய் தள்ளி விடுவது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் திருக்குறளில் இருந்து சொல்லுகிறேன். பொதுவாக நாம் பசுத்தோல் போர்த்திய புலி என்றுதான் வழக்கில் பேசுவோம். நேர் மாறாக வள்ளுவர் ஒரு உவமையை சொல்லுகிறார், புலித்தோல் போர்த்திய பசு என்கிறார். கூடா ஒடுக்கம் என்கிற அதிகாரத்திலே இந்த குறள் வருகிறது, பெற்றம் புலித்தோல் போர்த்தி மெய்ந்தற்று என்று அந்த குறள் வரும். பெற்றம் என்றால் பசு, இன்றைக்கு அந்த சொல் வழக்கிலே இல்லை. இது என்ன புலித்தோலை போர்த்தி கொண்டு ஏன் பசு மேய்கிறது என்றால், அதற்கு மிக ஆழமான ஒரு செய்தியை சொல்கிறார். அறிவின் வலிமையால் தங்களின் மனத்தை ஆசைகளை அடக்கி கொள்ள முடியாதவர்கள் தாங்கள் ஒரு துறவி சாமியார் என்பது போல காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஒரு மாடு மேயுமானால் அங்கே இருக்கிற காவலர் அதை வந்து விரட்டி விடுவார். ஆனால் ஒரு புல்வெளியில் ஒரு புலி மேயுமானால் புலியை பார்த்து அவர் விலகி விடுவார். அவருக்கு என்ன தெரியாது என்றால் புலி எப்படி புல்லை மேயும் என்று அவருக்கு தோன்றாது. புலியை பார்த்தவுடனே ஒரு பயம் வரும். எனவே இந்த கள்ள சாமியார்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த காவி உடையை, இந்த சாமியார் தோற்றத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அதை நம்பி மக்கள் ஏமாறுகிறார்கள். இந்த நித்யானந்தத்தை பற்றி சொன்னீர்களே, எனக்கு அவரை ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிற போது எப்படி இதையெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள்? இப்போது அவர் அண்மையில் சொன்னது நாம் எல்லோரும் அறிவோம், நான் இந்தியாவில் கால் வைத்தால் கொரோனா ஓடி போய்விடும். இது எப்படி என்று கூட மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? ஒருவேளை இப்படி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஒரு கிருமியை விட இன்னொரு மோசமான கிருமி உள்ளே போனால் இந்த கிருமி செத்து போய்விடும். ஒரு யானை மோசமாக இருக்கிறது என்றால் அதை விட மோசமான ஒரு கும்கி யானையை கொண்டு வந்தால் இது அடங்கும். எனவே இந்த கொரோனா கிருமியை விட மோசமான கிருமியாக அந்த நித்யானந்தா இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனாலே தான் அவர் வந்தவுடனே கால் வைத்தவுடனே இது போய்விடும். வருகிற போது இந்த பூஞ்சை காளானை விரட்டுவதற்கும் இன்னொரு கிருமியை அவர் அழைத்து கொண்டு வந்தால் நல்லது. இவ்வளவு ஏமாற்றுக்காரர்களை, திட்டமிட்டு வெளிப்படையாக ஏமாற்றுகிறவர்களை மக்கள் நம்புகிறார்கள் என்பது எத்தனை பெரிய ஆபத்து. அதான் என் கேள்வி. நான் இப்போ நித்யானந்தாவே எடுத்துட்டோம்னா, அவர் மேல ஒரு பெரிய ஸ்கேண்டல் கேஸ், ஒரு செக்ஸ் ராக்கெட்டே அவர் நடத்துறாருன்ற லெவலுக்கு அங்க நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நித்யானந்தா மேல வருது. நம்ம ஜக்கி வாசுதேவ் எடுத்துட்டோம்னா, என்னோட ரெண்டு பெண் குழந்தைங்களை அங்க வச்சுட்டு மொட்டை போட்டுட்டு மொத்தமா திரும்ப விட மாட்டாரு, பாக்க கூட விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கோம். பட் தொடர்ச்சியா அவங்கள்ட்ட போற பக்தர்களோட எண்ணிக்கையும் கூட்டிட்டே தான் இருக்கு. அவங்க மட்டும் போகாம குழந்தைங்க எல்லாத்தையும் போய் எங்க கொடுத்துறாங்க, சொத்தை கொடுத்துறாங்க, அவங்க சம்பாதிச்ச சொத்தை கொடுத்துறாங்க. தொடர்ந்து இவங்க அம்பலப்பட்டும் மக்கள் அவர்களை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? அதுதான், அதாவது இயல்பாக மக்களிடம் இருக்கிற அறியாமையும் ஆசையும் தான் காரணம். இவர்களை போன்றவர்களை அறிந்து கொள்ளாமையும், இந்த வழிகளில் போனால் சுருக்கமாக மேலே போய்விடலாம், சொர்க்கத்துக்கு போய்விடலாம், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்து விடும் என்கிற தவறான நம்பிக்கையும் காரணம். அந்த நம்பிக்கைகள் மாற்றப்பட வேண்டும். இந்த மண்ணில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு பிரச்சாரம் தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். எங்களை போன்றவர்கள் கூட அதில் அதிகமாக தலையிட வேண்டாம் என்று விலகி விலகி நிற்கிறோம். ஆனால் தலையிட வேண்டும். மறுபடியும் மறுபடியும் பகுத்தறிவு பரப்புரைகளை செய்ய வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இல்லையானால் நீங்கள் சொல்லுவது போல இந்த உலகம் ஒரு விளம்பர உலகம். பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டுமா என்பார்கள். இன்றைய உலகில் பூக்கடைக்கும் விளம்பரம் வேண்டும், இல்லையானால் சாக்கடையை பூக்கடை என்று சொல்லிவிடுவார்கள். இந்த விளம்பரங்களால் கருத்து உருவாக்கப்படுகிறது. ஒரு ஆசை எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தன் சொன்னதையும் நாம் நம்ப வேண்டும். என்றைக்கும் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம், இருப்பதிலேயே சுருக்கமான வழி எது என்றால் நேர்வழிதான் சுருக்கமான வழி. வேறு எந்த சுருக்கமான வழியும் உலகத்தில் இல்லை. நாம் நேர்மையாக வாழ வேண்டும், அறிவாளிகளாக வாழ வேண்டும், ஏமாந்து விடக் கூடாது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே இரண்டு முறைகளில் வேலைகள் செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். ஒன்று, அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொன்று, மக்களிடம் நம்மை போன்றவர்கள், ஊடகங்கள், எங்களை போன்றவர்கள் எந்த மதத்துக்கும் எந்த கடவுளுக்கும் எதிராக அல்ல, உண்மையான பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் பரப்ப வேண்டும். இவை இரண்டும் தான் மக்களை காப்பாற்றும். அங்க அவங்க கிட்ட போறவங்க யாருன்னு பார்த்தாலுமே ஒரு இந்த சமூகத்துல அதிகம் படிச்ச
ஒரு ஹை கிளாஸ்ல இருக்க எலைட் பீப்புள் தான் அவங்க கிட்ட போறாங்க. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, நல்லா காலேஜுக்கு போயிருக்காங்க, ஒரு கம்பெனியில பெரிய பொறுப்புல இருக்காங்க. இவ்வளவு பார்த்து உலகத்தை பார்த்து அவர்கள் தான் போய் அங்க சேர்றாங்க. நடுத்தர மக்கள் பெருசா இந்த மாதிரியான சாமியார்கள் கிட்ட ஏமாறது இல்ல, அப்படிதான் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. இதை பத்தி உங்க கருத்து சார், இந்த சமூகத்துல பெருசா நம்ம நினைக்கிற ஆட்கள் தான் அவங்கள்ட்ட போய் மாற்றாங்க, அவங்களோட வலையில விழுறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த கான்ட்ரடிக்ஷனை? படித்தவர்கள் தான் நிறைய ஆசைகளுக்கு உள்ளாகிறார்கள். படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் என்று பாரதி சொல்லுவார். படித்தவன் தான் திறமையாக தவறும் செய்கிறான், படித்தவன் தான் சட்டென்று ஏமாந்தும் போகிறான். பாமர மக்கள், உழைக்கிற மக்கள் அவ்வளவு ஆசைகளை கொண்டிராதவர்கள். நாம் நகரத்தில் வாழ்கிற நம்மை போல படித்தவர்கள் சட்டென்று நம் பிள்ளைகள் மேலே வந்துவிட வேண்டும். என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு? எதிலும் கவனம் வேண்டாம், எதை பற்றியும் நீ யோசிக்காது, உனக்கு படிப்பை தவிர எதுவும் வேண்டாம். படிப்பு, படிப்பின் மூலமாக பணம், பணத்தின் மூலமாக புகழ் பதவி, வேறு யாரையும் நீ கவனத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் தான் பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு பெற்றோர்களை கூட கவனத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. நாம் சொல்லிக் கொடுத்த பாடம் தானே, உனக்கு படிப்பு, பணம், புகழ், பதவி தான் முக்கியம் என்று சொன்னீர்கள். பெற்றோர் முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அன்பு முக்கியம், ஆதரவு முக்கியம், இந்த சமூக அக்கறை முக்கியம் என்று நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. நீ ஒரு மனிதராக வளர வேண்டும். நீ படித்தவனாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அது பெரிய குற்றம் இல்லை. நீ அடுத்தவனுக்கு உதவுகிறவனாக வளர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல செய்திகள் வெளிப்படையாக பேசுவதற்கே பல எதிர்ப்புகள், பேசவே விடாமல் எதிர்க்கிறார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் வால்மீகி ராமாயணத்தை படித்துக் கொண்டிருந்த போது, நான் இதுதான் ராமராஜ்யம் என்று ஒரு புத்தகம் எழுதுவதற்காக படித்துக் கொண்டிருந்தேன். ஓரிரு இடங்களில் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் யாரை கதாநாயகன் என்று நாம் பிள்ளைகளுக்கு காட்டுகிறோமோ அந்த ராமர் எப்படி இருந்தார் என்று வால்மீகி சொல்லுவதிலிருந்து நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்திற்கான மொழிபெயர்ப்பை வால்மீகி ராமாயணத்திலிருந்து யார் எழுதியிருக்கிறார்கள் என்றால் சங்கீத பீஷ்ம சி ஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மொழிபெயர்த்திருக்கிறார். திராவிடர் கழகத்திலிருந்து யாரும் மொழிபெயர்க்கவில்லை. அதில் 42வது சருக்கம், அதாவது உத்தரகாண்டம். ராமாயணம் யுத்தகாண்டத்தோடு முடிந்து போகிறது. நான் சொல்லுவது 7வது காண்டம் உத்தரகாண்டத்தில் 42, 43வது சருக்கங்களை எடுத்து பார்த்தால் ராமர் காலையிலே இருந்து விதூஷகர்களோடு பேசிக்கொண்டிருந்தார், பிறகு அந்த புறத்தில் இருந்தார் என்று வருகிறது. அதற்கு பின்னால் நெய்யில் வாட்டிய ஒரு இறைச்சியைத்தான் அவர் விரும்பி உண்டார். ராமருக்கு எப்போதும் பிடித்தமான பானம் மதுதான் என்று வால்மீகி ராமாயணத்தில் நான் அந்த சருக்கத்தோடு சொல்லுகிறேன். யார் வேண்டுமானாலும் சரி பார்த்து கொள்ளலாம். இவற்றையெல்லாம் சொல்லுவது கூட எந்த ஒரு கடவுளுக்கும் எதிரானது அல்ல. நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறீர்கள், ஒரு மாயை. எப்படி ராமருக்கு ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருக்கிறதோ, கோயில் மட்டுமல்ல, கோயிலை விட சிக்கலானது அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த இமேஜ் பிம்பம் தான். ராமருக்கு ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருப்பதை போல சிவசங்கருக்கு, இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஒரு பிம்பங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பிம்பங்கள் உடைபட வேண்டும். நாம் வெறுமனே அவர்களோடு சண்டை போடுவது, அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்லுவதால் மட்டும் மாற்றிவிட முடியாது. இந்த பிம்பங்களை உடைக்க வேண்டும், தகர்க்க வேண்டும். எதற்காக என்றால் எந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலும் அல்ல, மக்களிடம் உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. அந்த பிம்பம் உடைபடும் வரையில் இந்த ஏமாற்று வேலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், மக்கள் ஏமாந்து கொண்டுதான் இருப்பார்கள். டிவி விளம்பரம் பத்தி பேசுனீங்க, பிம்பங்கள் பத்தி நீங்க கூறினீங்க. இந்த பிம்பங்களை கட்டமைச்சது பத்திரிகைகள் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி ஜக்கி வாசுதேவ் ஒரு கதை எழுதினாரு. அதை தமிழகத்துல இருந்த முன்னணி பத்திரிகை தான் இப்போ எல்லா வீட்லையும் போய் கொண்டு சேர்த்துச்சு. கதவை திற காற்று வரட்டும் சொல்லி நித்யானந்தா ஒரு தொடர் எழுதுறாரு. அதையும் வந்து இங்க இருந்த முன்னணி ஊடகங்கள் தான் போய் கொண்டு சேர்க்குது, பத்திரிகைகள் தான், அப்போ இருந்த பத்திரிகைகள் தான் கொண்டு சேர்க்குது. இப்போ அவங்க தனித்தனியா தங்களுக்கான மார்க்கெட்டிங் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கட்டுப்படுத்துறது எப்படி? ஏன்னா முளைச்சிட்டே தான் இருக்காங்க. நம்ம இப்ப பேசிட்டு இருக்க சமயத்துல கூட இன்னொரு புது சாமியார் வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காரு, நான் எப்படி இருக்கணும், எப்படி தியானம் பண்ணணும்ன்ற தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதை கட்டுப்படுத்துறது எப்படி? இல்ல ஏமாறது கதவை திற காற்று வரட்டும் என்றார். கதவை திறந்தால் நாற்றம் தான் வந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி, ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் அனைத்தும், திரைப்படம் தொடங்கி அனைத்தும், ஒரு மிகப்பெரிய வணிக சூழலில் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. பல கோடிக்கணக்கான பணம் அதில் சுழல்கிறது. ஒரு வணிக சூழல் அதில் இருக்கிற போது தங்களினுடைய முதலீட்டை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று எந்த வணிகத்திலும் எவரும் ஆசைப்படுவது இயற்கை.
ஆகையினால் அது போன்ற தவறுகள் நடந்தே தீரும். அங்குதான் இந்த பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. ஆனால் இன்னொரு பக்கத்திலே அறிவாளிகள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னலம் இல்லாமல் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் என்ன நடக்கும் இந்த உலகத்தில் என்பதை மக்கள் அறிய முடியும். நீங்கள் எண்ணி பாருங்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் என்று தொடங்கிய ஆன்மீகம் அத்தனைக்கும் ஆசைப்படு என்கிற இடத்தில் வந்து நிற்கிறது. அவர்கள் ஆசைப்பட்டு மக்களையும் ஆசைப்பட வைத்து, நீங்கள் ஆசை வந்ததற்கு பிறகு தான் மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்றால் தவறு செய்யாமல் கோடீஸ்வரனாக யாராலும் ஆக முடியாது. அப்படியானால் எல்லா கோடீஸ்வரர்களும் ஆம், நீங்கள் உங்களுக்குரிய வருமானத்தில் வாழ்வது என்று சொன்னால் லட்சம் கோடிகளை உங்களால் சேர்க்கவே முடியாது. அத்தனை பணம் வேண்டும், புகழ் வேண்டும், பதவியும் வேண்டும் என்கிற இந்த பணம் பதவி புகழ் வேட்டையில் தான் பலர் நாம் பல இடங்களில் தவறாக போய் சிக்கிவிடுகிறோம். இதற்கு தூண்டுகோலாகத்தான் இவர்கள் அத்தனைக்கும் ஆசைப்படு என்கிறார்கள். அப்போதுதான் தங்களிடம் வந்து சேருவார்கள். காற்றை திற, கதவை திற, காற்று வரட்டும் என்று சொல்லிவிட்டு இவர்கள் உள்ளே வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். கவனப்படுத்த வேண்டிய பணி படித்தவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேர்காணலின் மூலம் நான் ஒரு செய்தியை தான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அதாவது, குற்றம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது என்று இரண்டு பேரும் பார்த்து கொள்ளட்டும் என்று மக்கள் விலகி விடுவார்களே ஆனால் சமூகம் அக்கறையற்று, சமூகம் காப்பாறற்று போய்விடும். ஆகையினால் அரசாங்கத்தையும் குற்றவாளிகளுக்கும் இடையில் சமூக நலத்தில் அக்கறை கொண்டவர்கள் அறிவு சார்ந்த பரப்புரைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருக்குறள் எங்கே பரவி இருக்கிறது? ராமாயணம் தான் பரவி இருக்கிறது. திருக்குறளில் தான் வள்ளுவர் சொன்னார், உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டார், வேண்டாமை என்ன விடுச்செல்வம் என்றார். போதும், இதற்கு மேல் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுவதுதான் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் என்று சொன்னார். எனவே பற்றற்று பொது நலத்தில் ஆர்வம் மிகுந்து, நான் தனி மனிதன் இல்லை சமூக மனிதன் என்பதை உணர்ந்து வேலை செய்கிற, பணியாற்றுகிற, வாழ்கிற ஒரு நெறியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பங்கு நம் போன்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த கள்ளச்சாமியார்கள் ஏமாற்று வேலையில் ஏமாந்து போவதில் மக்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலில் என்னுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் இந்த ஜகி, நித்யானந்தா, சிவசங்கர் பாபா இதை பத்திலாம் பேசணும். இதை பத்தி பேசும்பொழுது கிறிஸ்துவ மத போதர்களையும் நம்மளால அதை அப்படி கடந்து போக முடியல. ஒரு பக்கம் மாட்டும் மூத்திரத்தை குடிச்சா இல்ல சாணியை சாப்பிட்டா கொரோனா போயிடும், கோமியம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கொரோனாவை தடுக்கிறதுலன்னு தொடர்ந்து பாஜக தரப்புல பிரச்சாரம் செய்யப்பட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிடி கொடுக்குறேன், நான் இறைவன்ட்ட பேசினது அந்த பாட்டை கேட்டா அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும், அதுலயும் ஒரு லார்ஜ் செக்டர் ஆஃப் பீப்புள், இதுல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இல்ல சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகமா அந்த மாதிரியான விஷயத்திலையும் போயிட்டு விளறாங்க கிறிஸ்துவ மதத்துல அவங்களுடைய பிரச்சாரத்துல. அதையும் நம்ம கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை பத்தி உங்களுடைய பார்வை. அந்த கிறிஸ்தவ சாமியார்கள் செய்வதையும் நாம் கடந்து போய்விட முடியாது என்று சொன்னீர்கள். கடந்து போய்விடக் கூடாது என்று நான் சொன்னேன். போய்விட முடியாது என்பது கூடாது, போய்விடக் கூடாது. நான் பேசுகிற போது நீங்கள் கவனித்திருக்கலாம், நான் கள்ள சாமியார்கள், கள்ள துறவிகள், ஏமாற்றுக்காரர்கள் என்று சொன்னேனே தவிர கள்ள இந்து சாமியார்கள், கள்ள இந்து மோசடிக்காரர்கள் என்று சொல்லவில்லை. மோசடிக்காரனுக்கு ஏது மதம்? எப்படி உலகத்தையெல்லாம் நேசிக்கிற மனிதர்களுக்கு மதம் இல்லையோ, அப்படி ஏமாற்றுகிறவனுக்கும் மதம் இல்லை. அவன் எல்லா மதங்களின் போர்வையிலும் வந்து மக்களை ஏமாற்றுகிறவன். ஏமாற்றுகிறவன் எல்லோரும் சேர்ந்து ஒரே மதம்தான், அது ஒரு மோசடியான மதம். எனவே இதில் எனக்கு எந்த மதம் என்கிற எந்த வேறுபாடும் இல்லை. இதோ நொண்டி நடக்கிறான், குருடன் பார்க்கிறான் என்று சொல்லுவதை விட பித்தலாட்டம் வேறு என்ன இருக்க முடியும்? அதுதான் உண்மை என்றால் ஏன் மருத்துவமனைகளை கட்டுகிறீர்கள்? கிறிஸ்தவ மதம் மருத்துவமனைகளை கட்டிற்று, பள்ளிக்கூடங்களை கட்டிற்று நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அதே கிறிஸ்தவ மதம் நீ இந்த ஜபம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதை எதிர்க்க வேண்டாமா? பகுத்தறிவு பரப்புரை என்பது இந்து மதத்திற்கோ வேறு எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானதல்ல, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது. அந்த மூட நம்பிக்கைகள் எந்த மதத்தில் இருந்தாலும், மோசடிகள் எந்த மதத்தில் இருந்தாலும், அவற்றை கடுமையாக நாம் விமர்சித்தே ஆக வேண்டும், கண்டிக்க வேண்டும், மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். எந்த மதம் என்கிற எந்த பார்வையும் என்னிடத்தில் இல்லை. அந்த மதத்தை யார் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவனை தப்பிக்க வைப்பதற்காக, அதோ அங்கே ஒருவன் இருக்கிறானே ஏன் அவனை விட்டு விட்டாய் என்று கேட்கிறார்கள். இவனை பிடித்தது போல அவனையும் பிடி என்று சொல்லாமல் இவனை விட்டுவிட்டு அவனை பிடி என்கிறார்.
சிலர் அவனை விட்டு விட்டு இவனை பிடி என்கிறார். இரண்டு பேரையும் பிடி என்பதுதான் மக்களுக்கான ஒரு சரியான செயல். நான் கண்டிப்பாக அந்த இடத்தில் உறுதியாக இருக்கிறேன். நான் மதம் சார்ந்த இந்து மதத்திலும் கூட நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், பற்றற்று மற்றவர்களிடம் உண்மையாக இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவனையும் நான் மதிக்கிறேன். நான் தெரசாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனாலே மோசடியான கிறிஸ்தவ பாதிரியார்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு நாளும் பொருள் ஆகாது. இஸ்லாமிய மதத்தில் சீக்கிய மதத்திற்கு பௌத்த மதத்திற்கு எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். கடைசி ஒரு இரண்டு கேள்வியோட நேர்காணல முடிச்சுக்கலாம்யா. முதல் கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு சாம்ராஜ்யமே கட்டமைக்கப்படுது. இப்போ நித்யானந்தானா அவ்வளோ ஏக்கர்ஸ்ல ஒரு நிலம் வாங்குறாரு, ஒரு ஆசிரமத்தை கட்டுறாரு. ஜக்கியா இருந்தா கோயம்புத்தூர்ல ஒரு இவ்வளோ பெரிய இடத்த வாங்குறாரு. இப்போ சுஷில் ஹரி ஸ்கூல், சிவசங்கர் பாபா 64 ஏக்கர்ல ஸ்கூல் கட்டுறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல உள்ள. இது வந்து அரசுக்கு தெரியாம இல்ல அரசோட ஏதோ ஒரு சமாதான போக்கு இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியுமா? அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல அரசு இதுக்கு உடந்தையா இருக்கிறதுனால தானே இவங்களால வளர முடியுது. எப்படி அரசுக்கு தெரியாமல் இவ்வளவும் செய்ய முடியும்? நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த நாட்டிலே தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் பலர் மக்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பது தேர்தல் ஆணையத்தை தவிர எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட சொல்லுகிறார். அதுபோல இது வெறும் குற்ற தடுப்பு பிரிவினால் மட்டும் ஆராயப்பட வேண்டிய வழக்கு இல்லை, வருமான வரித்துறையாலும் ஆராயப்பட வேண்டிய வழக்கு. என்ன செய்து கொண்டிருக்கிறது வருமான வரித்துறை? மாத சம்பளம் வாங்குகிறவன் வரி கட்டுவதிலே குறைவாக கட்டிவிட்டால் அவனுக்கு 1008 அறிவிக்கைகளை அனுப்புகிற வருமான வரி அரசு எப்படி 64 ஏக்கர் சிவசங்கர் எந்த தன்னுடைய பாரம்பரிய பணத்திலே இருந்து கொண்டு வந்தார், எவ்வளவு பணம் இப்படி திரட்டப்பட்டிருக்கிறது, எப்படி எந்த வழியில் என்று கேள்வி கேட்பதற்கு கண்டிப்பாக அரசுகள் முன்வர வேண்டும். சிவசங்கரை விடுங்கள், ஜக்கி வாசுதேவின் சொத்துகள் கொஞ்சமாகவா இருக்கின்றன? எந்த சாமியாரின் சொத்து குறைவாக இருக்கிறது? நான் பெங்களூருக்கு ஒரு முறை போயிருந்தேன், அந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமம் என்று, அது ஆசிரமமா? அது அரண்மனையை விட பெரிதாக இருக்கிறது. பெங்களூரில் இருக்கிற தோழர் கலைச்செல்வியும் நானும் இன்னொரு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக அங்கே உள்ளே போயிருந்தோம். உண்மையிலேயே பார்த்தால் மிரண்டு போய், அவ்வளவு பெரிய இடம், அரண்மனை போல அந்த கட்டிடங்கள், இவை அனைத்தும் எப்படி வந்தன என்று அரசுகள் விசாரிக்க வேண்டும். மக்களும் இதிலெல்லாம் கவனம் செலுத்தி மக்கள் படை எழுமானால் இந்த போலி சாமியார்கள் புரட்டர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய் விடுவார்கள். மக்களை திரட்ட வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கடந்துருச்சு. அறநிலையத்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோவில் நிலங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறநிலையத்துறை செயல்பட்டு இருக்கு. இந்த சமயத்துல இன்னொரு ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு. திமுக அரசு எப்படி கோவில் நிலங்களை மீட்டெடுக்குதோ அதே மாதிரி பஞ்சமி நிலமும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எழுது. அது அரசாங்கம் செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. இதுல உங்களுடைய கருத்து? மிக நியாயமான கோரிக்கை. நேற்றே நான் ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதில் எந்த தயக்கமும் வேண்டியதில்லை. நான் நம்புகிறேன் திமுக கழகம் அப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு பாகுபாடு காட்டாது என்பது என் நம்பிக்கை. ஒருவேளை நாம் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு சந்தித்தால் இந்த கேள்விக்கும் கூட நமக்கு விடை கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். உறுதியான என் வேண்டுகோள், பஞ்சமி நிலங்கள் பற்றிய ஆய்வும் கண்டிப்பாக தொடங்கப்பட வேண்டும். திமுக அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்துட்டு இருந்தீங்க. இந்த அரசு இது போன்ற போலி சாமியார்களை சாமியார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த நேர்காணலில் கலந்துட்டு பல்வேறு கருத்துகள் பல்வேறு விஷயம் கொடுத்து உங்க கருத்து தெரிவிச்சது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.